உங்கள் வாழ்க்கையில சீசன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வெற்றியை கொடுத்த சில விஷயங்கள் அடுத்த சீசனிலே வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம். பரிசுத்தாவியானவருடைய துணையோடு நீங்களுடைய அவர் சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்தந்த சீசனுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் உங்களுக்கு தருவார். அப்படி ஸ்ட்ராட்டஜியை தரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடர்ச்சியாக வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய யுத்தங்களிலே நீங்கள் எவ்வளவு பெரிய வெற்றியை எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த சீசனிலே புதிய புதிய ஸ்ட்ராட்டஜியை அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழிக்க வந்த சில காரியங்களையே கர்த்தர் உங்களுக்கு ஆயுதமாக மாற்றிக் கொடுப்பார் இந்த நாட்களிலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நாம் எல்லாருமே சும்மா இந்த மாதிரி டிஷர்ட் போட்டு போயிட்டு இருக்கோம் மெட்ராஸில் அடிக்கிற வெயிலுக்கு. இப்போ ஹிமாலயா போறீங்க, எம்ஐஎம்எல்ஏல ஒரு ட்ரெக்கிங் உங்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் விரைச்சி அதுக்கப்புறம் சில விஷயங்களாக நடந்துடும். அப்போ அதுக்கான ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு தான் ஏற முடியும். நமக்கு காலுக்கு நல்ல ஷூ வேணும், பெரிய ஸ்வெட்டர் வேணும், தலையிலலாம் நல்ல உள்ளன் கேப் அதெல்லாம் வேணும். அப்போ நீங்கள் இருக்கிற இடம் அந்த சீசன் மாறும் பொழுது ஏற்கனவே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்த அந்த ட்ரெஸ்ஸே உங்களுக்கு ஒரு ஆபத்தாக முடியுது. இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்த டிஷர்ட்டு இம்மாலையில் நீங்கள் ட்ரெக்கிங் ஏறும் பொழுது அது உங்களுக்கு ஆபத்தையே கொண்டு வந்துடும். அப்போ இந்த சீசனில் உபயோகப்படுத்திய ட்ரெஸ்ஸை அந்த சீசனில் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு சீசனில் ராஜா தாவீது கூழாங்கல்லை வச்சு ட்ரெயின் பண்ணி ரொம்ப அதில் டேலண்டடாகிடுறான். அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த கூழாங்கல்லை பயன்படுத்தி இந்த ஆடுகளை பல விதமான விஷயங்கள்லேருந்து அவன் காப்பாற்றுறான். கோலியாத்தையும் அவன் அந்த கூழாங்கல்லுனால அடிக்கிறான். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது, கோலியாத்தை இறந்துடுறான். இது ஒரு சீசன். இதே தாவீது அந்த கோலியாத்தை கொன்னது நிமித்தமாக அந்த அரசருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிடுறான். ராஜா இருக்கார், ராஜா பொண்ணு இருக்குது, ராஜாவோடய வேலைக்காரங்க கூட இருக்கிறாங்க, ராஜா வீட்டு சாப்பாடு, ராஜா வாழ்க்கை அடிமம் இல்லை அந்த வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இந்த சீசனுக்கு அப்புறம் இன்னொரு சீசன் வருது. அது என்ன சீசன்னா இந்த ராஜா இருக்கிறார அவருக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டி ஆயிருது. ஆரம்பமே எப்படி வருதுன்னா தாவீது கொன்றது, ஆரம்பமே எப்படி வருதுன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு அவனை விட இருக்கிற ராஜா விட இவர் தாவீதை வந்து கொஞ்சம் ஹையாக பேசிடுறாங்க. அது ஒரு ஜலசை, ஒரு பொறாமையை உருவாக்கி விடுது. அது வளர்ந்து வளர்ந்து இந்த தாவீதே அந்த ராஜா கொல்லணும் அப்படிங்கிற லெவலில் சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி ஒரு பீரியடில் அந்த அரண்மனையில் இருக்க முடியாத அளவுக்கு அரண்மனையை விட்டு அரண்மனையோட எல்லா சுகத்தையும் விட்டு அவன் ஓடி தப்பிச்சு ஓடி வரான். உயிரை காப்பாற்றுறதுக்காக ஓடி வரார். அங்கே வந்து ஒரு ஆசாரி என்ன பார்க்குறாப்புல அங்கே இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாப்புல அப்பா அவர்கிட்ட கேட்குறாரு, பாருப்பா என் என்னன்னா அரண்மனையிலிருந்தால் என்னை போட்டு தள்ளிடுவாங்க, என் உயிரை நான் காப்பாற்றணும், நான் அவசரமாக ஓடி வரும்பொழுது எதுவுமே எடுக்கலை, நான் ஒரு வாரியர், எனக்கு ஒரு பட்டயம் வேணும், எனக்கு ஒரு வெப்பன் வேணும், எனக்கு ஒரு ஆயுதம் வேணும், நான் என்னை காப்பாற்றிக்கணும், நான் யுத்தம் பண்ணணும், ஆனால் எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல, ஏதாவது இருக்கா? அப்போது அந்த ஆசாரியன் சொல்கிறாரு, இருக்குப்பா உனக்கு செட்டாமான பாரு, நம்ம அந்த கோலியாத்தை போட்டு தள்ளனல்ல, அந்த கோலியாத்து கையில் ஒரு பட்டயம் இருந்துச்சு, அதை சுற்றி சேலையில் சுற்றி அப்படியே ஓரமாக வச்சுருக்காங்க, அது பின்னாடி இருக்குது, அதை வேணால் எடுத்துகிட்டு போ, செட் ஆகுமான்னு பாரு அப்படிங்கிறாப்புல. இந்த மாதிரி ஒரு பட்டயத்தை தான் சவுல் கொடுத்து இதுக்கு முந்தின சீசனில் போய் இது பார்ப்பா, ட்ரெஸ் இருக்குது, பட்டயம் இருக்குது, வாள் இருக்குது, ஈட்டி இருக்குது, கோலியாத்தை கொல்லுன்னு சொல்லும்போது இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கல் எடுத்து கல்லை ஆயுதமாக வைத்து அந்த கோலியாத்தை கொல்கிறான். அது ஒரு சீசன். இப்போ இந்த சீசனில் அந்த பட்டயத்தை பார்த்துட்டு கோலியாத்தோட பட்டயம் இருக்குது, அதை சுற்றி இருக்குது, அதை எடுத்து அதை பார்த்துட்டு அதற்கு நிகர் இல்லை அப்படிங்கிறாப்புல. 1 Samuel 21:9 இது வருது. அதற்கு நிகர் இல்லை. எதற்கு? அந்த பட்டயத்திற்கு. அவனை அழிக்க வந்த பட்டயம் அங்கு சுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயத்திற்கு நிகர் இல்லை, அதை வைத்து என் எதிரிகளை அழிப்பேன் என்று இந்த சீசனில் அதை ஆயுதமாக எடுக்கிறான். கூழாங்கல்லே அல்ல, பட்டயத்தை ஆயுதமாக எடுக்கிறான். உங்கள் சீசன் மாறும் பொழுது உங்களுடைய வெப்பன்ஸ் மாறணும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறணும், உங்களோட அப்ரோச் மாறணும், எல்லாமே மாறணும். இல்லை பிரதர், கூழாங்கல் தான், கத்தர் வெற்றியை கொடுத்தாரோ அல்லவா, அதே கூழாங்கல்லை வைத்தான் அடியே நடிப்பேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப தோல்வியை தான் சந்திப்பீங்க. என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாவீது வந்து அந்த பட்டயத்தை எடுத்துகிட்டு வெளியில் வரான். ஒடுக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், முடவர்கள், இந்த மாதிரி ஆட்களை எடுத்து ஒரு டீம்
நூற்றுக்கணக்கான பேரை சேர்த்து ஒரு புதிய ஒரு வாழ்வைக்குள்ளாக போகிறான். ஒரு புதிய ஏரியாக்குள்ளே போகிறான். ஒரு புதிய சீசனுக்குள்ளே போகிறான். அரண்மனையுடைய காவலர்களோ அரண்மனையுடைய ஒரு செல்வ செழிப்பான வாழ்வோ அவனுக்குள்ளே இல்லை. அவன் ஒரு புதிய சீசனுக்குள்ளே போகிறதுனாலே புதிய ஆட்கள் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். புதிய அனுபவங்கள், புதிய சூழ்நிலை எல்லாம் அவனை சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது கையிலையும் ஒரு புதிய வெப்பன் இருக்கிறது. அதன் பிறகு நடந்தது தெரியும். உங்கள் வாழ்க்கையில் சீசன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வெற்றியை கொடுத்த சில விஷயங்கள் அடுத்த சீசனிலே வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம். பரிசுத்தாவியானவருடைய துணையோடு நீங்களுடைய அவர் சத்தியத்தை கேட்கும் பொழுது அந்தந்த சீசனுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் உங்களுக்கு தருவார். அப்படி ஸ்ட்ராட்டஜியை தரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய யுத்தங்களிலே நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியை எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த சீசனிலே புதிய புதிய ஸ்ட்ராட்டஜியை அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. நாம் நேற்றைய கிருபையை வைத்து இன்று வாழ முடியாது. அதனால் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. மகிமை மேல் மகிமை, பலத்தின் மேல் பலன். நேற்றைய பலத்தை கொண்டு நாம் இன்று வாழ முடியாது. நேற்றைய வெளிச்சங்களை கொண்டு நாம் புதிய பாதையிலே நாம் நடக்க இயலாது. அதற்கு நிகரில்லை என்று சொன்னான். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழிக்க வந்த சில காரியங்களையே கர்த்தர் உங்களுக்கு ஆயுதமாக மாற்றி கொடுப்பார். இந்த நாட்களிலே உங்களை எவர் எதிர்த்து வந்தார்களோ அவர்களையே உங்களுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நீங்கள் என்னை விட்டு எல்லாரும் போகிறார்களே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். புதிதாக ஒரு கூட்டத்தை கொடுப்பார். எல்லாவற்றையும் இழந்து வருகிறேனே என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் புதிய எதிர்காலத்திற்காக ஒரு அமைதியான ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் தருவார். அந்த புதிய பாதையிலேயே அடுத்து என்ன என்று தெரியாமல் நடக்கும் பொழுது சிறிது சிறிதாக காரியங்கள் உங்களுக்கு புலப்படும். சிறிது சிறிதாக வெளிச்சங்கள் புலப்படும். சிறிது சிறிதாக கர்த்தர் என்ன உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பது புலப்படும். ஒரு சீசன் மாறும் பொழுது அந்த சீசன் மாறுகிறது என்கிற அறிவு நமக்கு முக்கியம். இப்பொழுது நாம் உலகமே லாக்டவுனில் இருக்குது. இது ஒரு வேற சீசன். ஓடி ஓடி உழைத்தோம் அப்படிங்கிற ஒரு காலம் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். ஏற்கனவே நீங்கள் எந்த துறையிலே வெற்றியை பெற்றிருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு அதனுடைய யுக்திகளை வைத்து இனி வருகிற எதிர்காலத்தை நீங்கள் எதிர்கொண்டால் தோல்வியை தழுவுவீர்கள். நியூ ஸ்ட்ராட்டஜிஸ். கர்த்தரோடு இருக்கிறவர்கள் கர்த்தரிடமிருந்து புதிய ஸ்ட்ராட்டஜியை பெற்றுக்கொள்வார்கள். புதிய யுக்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. புதிய வழிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. புதிய நண்பர்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள். புதிய பாதை, புதிய எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது மகிமையானதாக இருக்கும். ஆனால் அந்த பாதையிலே ஒரு அடி மாத்திரம்தான் என்று தெரியும். ஒரு நபரை நீங்கள் சந்திப்பீர்கள். அவரை நீங்கள் சரியாக பழகி சரியாக பயன்படுத்தினால் இன்னொருவர் தெரிவார், இன்னொருவர் தெரிவார். திரும்பி பார்த்தால் உங்களுக்கு பின்னாக ஒரு கூட்டம் இருக்கும். ஒருவருடைய நடந்து திரும்பி பார்த்தால் நீங்கள் பல விஷயங்களை கடந்து வந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று பல விஷயங்கள் கேள்விக்குரியலாக இருக்கலாம். எதிர்காலம் நிச்சயமற்ற நிலைமையில் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய வார்த்தையின் கேட்டு கீழ்ப்படிந்து ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். அது உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் அழைத்து செல்லும். அவன் ஆயுதத்தை மாற்றினான். அவன் தன்னிடமிருந்த கூட்டத்தை மாற்றினான். அவன் எல்லாவற்றிலும் சமஸ்த இஸ்ரவேலிலும் ராஜாவாக ஆகினான். இவையெல்லாம் ஒரு நாளில் நடந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சீசன் மாறியிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே பல ஸ்ட்ராட்டஜிகள் ஏற்கனவே மாறிவிட்டன. ஒரு காலம் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். அவைகள் உங்களுக்கு அற்புதமான முடிவை கொடுக்கும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தில் இருக்கிறவர்களுக்கு எக்காலமும் நற்காலமாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவர் காலங்களை கடத்தவர். நாம் காலத்தை வென்றவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நாம் காலத்தினால் ஆட்கொள்ளப்படுவதில்லை. எல்லா சீசனுக்கும் மேலாக அவர் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். நன்றி. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நியூ மேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சகலமும் புதிதாகவும் உங்கள் மூலமாக